ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வாழ்த்துங்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. தீத்து 1:2. பலவிதமான பணிகளில் வெற்றி பெறுபவர்களும் சாதிப்பவர்களும் ஞானமாக கடைபிடிக்கும் சில யுக்திகளை பட்டியலிடுகின்றனர். அதில் ஒன்று, காலையில் வேலைக்கு வந்தவுடன் முதலாவது உடன் ஊழியர்களை வயது வித்தியாசமின்றி மற்றும் உத்தியோக ஏற்ற இறக்க பாகுபாடின்றி வணக்கம் சொல்கின்றனர். இப்படி செய்வது மனதிற்கு ஒரு குதூகலத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து புது தெம்புடன் அந்த நாளுக்கான வேலையை செய்ய உதவுகிறதாம். போவாஸ் பெரும் பணக்காரன், பல விளைநிலங்களுக்கு அதிபதி. அவன் செய்த ஒன்றை நாம் அனைவரும் பின்பற்றினால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்று கூறினான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். ரூத் 2:4. வேலைக்காரர்களுக்கு எஜமான் முதலாவது வாழ்த்து கூறுகிறார். அதை கேட்டவுடன் வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானுக்கு ஆசீர்வாதம் கூறுகின்றனர். ஆனால் இன்று சமுதாயத்தில் நிலைமை தலைகீழாக அல்லவா இருக்கிறது? பணம், பதவி, பட்டம், சொத்து உள்ளவர்கள் தங்களை மற்றவர்கள் முதலாவது வாழ்த்த வேண்டுமென்ற எண்ணமும், அதை கடந்து தங்களை வணங்க வேண்டும் என்ற எண்ணங்களும் அதிகமாக காணப்படுகிறது. அவ்விதம் நடக்காத பட்சத்தில் அதை எதிர்பார்ப்பதும் வலுக்கட்டாயமாக வாழ்த்து கூற வைப்பதும், அவ்விதம் செய்யாவிட்டால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அல்லது கொடுக்க வேண்டிய நன்மைகளையும் சலுகைகளையும் நிறுத்தியும் விடுகின்றனர். சிலர் தங்களை மதிக்கவில்லை என்று புலம்புகின்றனர். மனதில் உற்சாகமில்லாமல் ஒருவித கசப்பான உணர்ச்சியுடன் வாழ்கின்றனர். சிறந்த வேத உதாரணம் ஆமான்தான். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். எஸ்தர் 3:5. இதனால் நடந்த கொலைவெறி திட்டங்களும் தோல்விகளும் அதனால் அவனடைந்த முடிவுகளும் நமக்கு நன்றாக தெரியும். நாம் ஒரு வெற்றியுள்ள சாதனையாளராக சமுதாயத்திலும் குடும்பத்திலும் சபையிலும் விளங்க விரும்புகின்றோமா? ஜனங்கள் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றோமா? சற்று மாற்றி யோசியுங்கள். கனம் பண்ணவும் வாழ்த்து கூறவும் முந்திக் கொள்ளுங்கள். மனதளவில் உற்சாகமும் புது தெம்பும் பிறக்கும். முயன்று பாருங்கள். நாமும் வாழ்க்கையில் சாதிக்கலாம். ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.